தற்போதைய அண்மை செய்தி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார். தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியாகும் என்ற செய்தி வெளியான நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகி இருக்கக்கூடிய அந்த அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 71. அனைவரின் மத்தியிலும் பதற்றத்தையும் சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அவருக்கு வயது 71. தொடர்ந்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் அலுவலகத்திலும் வீடுகளிலும் சூழ்ந்துள்ள நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார் என்ற செய்தி அறிந்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அவருக்கு வயது 71. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார் என்ற செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் வீடுகளிலும் அலுவலகத்திலும் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது தொண்டர்கள் மத்தியில் மிக பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார். அவருக்கு வயது 71. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார். தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது காலமாகியுள்ளார் என்ற செய்தி வெளியாகியுள்ளது. அவருக்கு வயது 71. மருத்துவமனையில் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார். தொண்டர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் மத்தியிலும் கழக நிர்வாகிகள் மத்தியிலும் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி. தொடர் சிகிச்சையில் மேற்கொண்ட நிலையில் அவர் தற்போது காலமாகியுள்ளார் என்ற செய்தி அறிந்து அனைவரும் கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர். தொடர்ந்து வென்டிலேட்டரில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மருத்துவமனை தரப்பில் முக்கிய அறிக்கை வெளியிடப்படும் என்ற தகவல் வெளியாகியிருந்தது. அந்த அடிப்படையில் அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார் என்ற செய்தி வெளியாகி மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் மிகுந்த இறுக்கமான சூழ்நிலை தற்போது காணப்படுகிறது. தொடர்ந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீட்டில் அருகே தொண்டர்கள் குவிந்து இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 20-க்கும் மேற்பட்ட போலீசார் காலையில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 50-க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியுள்ளார். டிசம்பர் 26 சளி மற்றும் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதன் காரணமாக மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு தொடர் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இன்று காலை அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதன் காரணமாக வென்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டும் என்ற தகவல் வெளியாகப்பட்டிருந்த நிலையில் தற்போது விஜயகாந்த் காலமாகியுள்ளார்.